உமிழ்நீரை சுரக்க வைத்த என் நாவால் தமிழ் நீரை சுரக்க வைத்த தமிழ் அன்னையை வணங்கி மதிப்பிற்குரிய நடுவரவர்களையும் பேச்சாளர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்ந்து நடுவரவர்களே, உண்மையிலே சொல்ல போனா எங்க மாசனனை பார்க்கும் போது எப்படி இருப்பாரு? கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கக்கூடியவர், கலக்கல் நாயகன் சொல்ல போனா என்னைக்குமே துருத்துருக்கக்கூடிய ஒரே நம்ம தொண்டர் யாருன்னு கேட்டா எங்க அண்ணன் மாசனனை மட்டும் தான் சொல்ல முடியும். நான் பெருமைக்காக சொல்லல, எப்பவுமே துருத்துருனே இருப்பார். நல்ல ஒரு கைத்தட்டு கூட்டு பாராட்டலாம். அழகா இருக்கேன். சரி, நீங்க சிரிச்சமோ நாங்க சிரஞ்சு மோமாவா இருக்கோம். ஆமா, அத பாருங்க, எங்க அண்ணன் பாரு கூட பாரு உட்கார்ந்திருக்காரு. எங்க அண்ணன் ஐஸ் இது சுகர் பேஷண்ட் அப்படி தான் இருப்பாரு. யோசிக்கிறார். ஒரு மணி நேரம் டாக்டர் கையை பிடிச்சு பார்த்து சொன்னாரு, செல்லம் தங்கம் புஜிமா கண்டிப்பா அவர் டாக்டர் கிடையாது. நான் கூட கொஞ்சம் ஒரு சில சந்தேகம் இருந்துச்சு, இப்ப சுத்தமா கிடையாது. புஜிமா செல்லம் ஒரே அடியில் அவர் பள்ளத்துல விழுற மாதிரி. அவர் குழந்தையில இருந்தே பாத்துக்கிறாரு. அவர் குழந்தை யார் பாத்துக்கிறது? அவங்க மனைவி. சரி சரி சரி. உனக்கு ஏழு ஏழு ஜென்மத்துக்கு சுகரே வராது தங்கம். நானே ஆச்சரியமா கேட்டேன், எப்படி சார் சொல்றீங்க எனக்கு ஏழு ஏழு ஜென்மத்துக்கு சுகரே வராதா? ஏன் அடுத்தவங்க சிரிக்க வைக்கிறதுனாலயா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, மதுரமுத்து சார் தலைமையில பட்டிமன்றம் பேசுறதுனால அதனால கிடையாது. அப்புறம் எப்படி சார் சுகர் வராதுன்னு சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு மனசு ஒரே வார்த்தை சொன்னாருங்க, பிகரா இருக்க உனக்கு எப்படிமா சுகர் வரும்னு கேட்டார் நடுவர்களே. அந்த தன்னம்பிக்கையில நான் பாட்ட மேடை ஏறி வந்துட்டே இருந்தேன். அவர் நம்பர் கொடுங்க, வெள்ளிக்கிழமை வெறுவத்தில் விளக்கமாற வச்சு அடிச்சுட்டு வரேன். நான் தலைவர் கலைஞர் இல்லை, அவர் போல் எனக்கு பேச தெரியாது, ஏன் பேசவும் முடியாது, அவரை போல் எனக்கு மொழி ஆளுமையும் கிடையாது. ஆனால் முயற்சி மற்றும் என்னை துணிவாக ஒன்றை கொள்வேன் சொல்லிட்டு இன்னைக்கு துணிவை மட்டுமே கொண்டு முயற்சியின் மூலமாக இன்னைக்கு நாட்டினுடைய எதிர்கால வருங்கால முதல்வராக வரப்போறது கண்டிப்பாக அது மக்களின் கையில் மட்டும்தான் இருக்கிறது நடுவர்களே. ஆனா இன்னைக்கு அப்படி இருக்கிறமா? ஒரு அரசியல்வாதி மனைவி மயக்க போட்டு பட்டார்ல விழுந்துட்டாங்க. நேர டாக்டர் கூட்டிட்டு போனார். டாக்டர் டக்குன்னு கையை பிடிச்சி செக் பண்ணி சொன்னாரு, சார் உடனே உடனே பார்த்தால ஒரு மரம் கை பிடிச்சிட்டு இருந்தாரு. அது அது வேற டாக்டர். நாளைக்கு உங்க டாக்டர் எல்லாம் வந்தாரு. நீங்க ஏன் டாக்டரை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அரசியல்வாதி மனைவி மயக்கப்பட்டு விழுந்த உடனே டக்குன்னு கூட்டு பண்ண பட்டார செக் பண்ணார் டாக்டர். டக்குன்னு செக் பண்ணிட்டு சொன்னாரு, சார் உங்க மனைவி கர்ப்பமா இருக்காங்க. ஐயோ, இது எதிர்க்கட்சிகள் சதிவேலன் இருக்காரு. என்ன அதுக்குமா? இப்படிப்பட்ட ஆட்களுக்கு மத்தியில் உடனே ஒரு ஆள் வந்திருக்காரு, உங்களுக்கு ரெட்ட குழந்தை, இது மறு கூட்டலுக்கு உத்தரவிடுகிறேன் இருக்காரு. இன்னைக்கு அப்பன் பேச்ச கேட்கக்கூடிய பிள்ளைகள் இன்னைக்கு யாராவது இருக்காங்களா? நேரா எங்க அண்ணன் பையன் பிளஸ் டூ படிக்கிறான், அவனை கூட்டிட்டு ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு தாங்க போயிருந்தேன். நான் யதார்த்தமா கேட்டேன், உங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்களே என்ன படிக்கிறாங்கன்னு கேட்டேன். ஒருத்த பல் டாக்டருக்கு படிக்கிறான், ஒருத்த மனோதத்துவ டாக்டருக்கு படிக்கிறாருன்னு அவர் என்கிட்ட சொன்னாரு. இவன் பக்கத்துல உட்காந்து சொல்றான், ஓ ஒன்னு மெண்டல் ஒன்னு டென்டலாம் கேக்குறான்.
இன்னைக்கு இந்த மாதிரி இருக்க பசங்கள்ட்ட பேச முடியுமா? இன்னைக்கு பேச முடியாது, ஆனா விவரமாயிட்டாங்க. அதான் பூமிக்கு எல்லாரும் வீட்டு முன்னெல்லாம் பயன்கள் காணவில்லை, பையனை காணவில்லைன்னு பேப்பர்லயோ இல்ல டிவிலயோ பார்ப்போம். இப்ப எங்க பாத்திருக்கீங்களா, ஆட்டோ பிடிச்சி அரை மணி நேரத்துல வந்துருவான். ஏன்னா தொந்தரவு பண்ணிட்டே இருக்கானே பையன் சொல்லி பக்கத்துல விட்டு வந்தார். இவர் வரவங்களும் வந்துட்டான், மறுபடியும் டென்ஷன். பக்கத்து ஊர்ல விட்டு வந்தார், அதே போல கார் எடுத்துட்டு வரவங்களும் அவருக்கு முன்னாடி வந்துட்டான். இப்படி விட்டா தானே வரேன், பக்கத்துல சிட்டிக்குள்ள போய் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நடு பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு திரும்பி வரணும்னு இவருக்கு வழி தெரியல. வீட்டுக்கு போன் அடிச்சு வந்துட்டானா, அவன் டேங்க வரும், அவன்கிட்ட போன் கூட அட்ரஸ் கேட்கணும். பாத்தீங்களா, அதுதான் இப்ப காலம் மாறி இருக்கு. வணங்கி விடைபெறுகிறேன், நன்றி, வணக்கம். பட்ட பட்ட பட்டன்னு ஒரு மழை வெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அப்படித்தான் இருக்கணும். இங்கேருந்து போடுவோம்னா நான் யாரை நினைச்சிருந்த இடத்துல ரொம்ப கவலைப்பட்டேன்னா அவங்க வீட்டுக்காரர் நினைச்சிதான். நம்மளே இந்த பாடுபடுத்ததே அவர் என்ன ஆயிருப்பார், என்னைக்காவது ஒரு நாள் பட்டிமன்றம் இல்லைன்னா அவர் சொல்லி முடிஞ்சு எந்திரிலா இடுவட்டவளையோ அப்படின்னு அரை மணி நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. உண்மையில் நல்லா, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு கோயில் திருவிழா மாதிரி பெண்கள் ஆண்களும் நல்லா கலகலன்னு சிரித்து ஒரு அப்படியே நம்ம இயக்கத்தை பற்றி சில விஷயங்களை கேட்டுக்கிறதுக்கு நல்ல ஒரு இடமா இருந்தது. நல்ல இயற்கை சொல் அழகாக உட்காந்து காதுக்கு இனிமையான விஷயத்தை கேட்டு மகிழ்றது, அதுதான் செவிச்செல்வம்னு சொன்னது. கண்ணு ரொம்ப நேரம் பார்த்தா கண்ணு வலிக்கும், வாய் ரொம்ப நேரம் பேசினா வாய் வலிக்கும், காது வலிக்கும்னு யாரும் சொல்ல முடியாது. அதனால அது திறந்த பகுதியில் இருக்கும், எந்த நேரம் நல்ல செய்தி வரும்னு சொல்லி உண்மையிலேயே பெரிய பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அவ்வளோ விஷயத்த சொன்னாங்க.